இரண்டு திரவங்களை முன்வைத்து எடுக்கப்பட்ட வெற்றி திரைப்படம் வாழை அப்படின்ட்டு ஒன்று கண்ணீர் இன்னொன்று விந்து அப்படின்னு பேசுகிறார் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வாழை திரைப்படம் அதை முன்வைத்து தான் எடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? எப்பொழுதுமே அதீத உணர்வோடு ஒரு அதீத தன்மையோடு கூடிய விமர்சனங்களை முன்வைப்பது, கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி திட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பாராட்டுவது அல்லது திட்டுறது அப்படிங்கிறது சாரு நிவேதனுடைய வழக்கம். பிரச்சனையா இருக்கு, அந்த டெக்ஸ்ட் தானே பிரச்சனையா இருக்கு. என்னன்னா இப்போ வாழை திரைப்படம் வந்து தாய்லாந்தில் நடக்கிற ஒரு செக்ஸ் எக்ஸிபிஷன் தான் அது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமை நானும் ஏற்றுக்கொண்டேன். அதுக்காக வந்து வெட்ட வெளியில் வந்து ஒரு இதான காட்சியை பார்க்கறது, தாய்லாந்தில் நடத்துகிற செக்ஸ் ஷோ வாழை திரைப்படம் அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறேன். அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அவரு. அது ஏற்புடைய கருத்து இல்லை, அது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கான படமாக அது கிடையாது. அது வந்து சும்மா ஒரு போறபோக்கில் தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கே தவிர, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அதாவது அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ டீச்சரை வந்து ஏதோ வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்கன்ற அளவுக்கு மோசமாக எழுதுறாரு. அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னும் சொல்கிறாரு, இப்போ ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கில் போகிறதுன்றது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பெரும் கனவாக கூட இருக்கலாம். ஒரு மொபைல்ல அந்த பூங்கோட்டை டீச்சர் வந்து அவனை கூட்டின்னு போகிறாங்க. நீங்கள் அந்த காட்சியை வந்து என்னென்னா ஒரு பூஜா பண்ணுற அளவுக்கு தான் வந்து அந்த காட்சி இருக்குது அப்படின்ற லெவலுக்கும் இறங்கி பேசுகிறாரு. அவருடைய பார்வை அது, அவருடைய எல்லா கருத்தையும் நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அவர் விமர்சிக்கவே இல்லை. அந்த விமர்சனத்தை பற்றி இப்போ பிரச்சனை எழும்பவே இல்லை. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதை ஒரு உதாரணமாக சொல்கிற விஷயங்கள் தான். எப்பவுமே அப்படி தான் எழுதுவார். அவருடைய தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை வாசி நவீன இலக்கியவாதி. அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து நவீனமாக இருக்கும். தன்மை கொண்ட எழுத்து தான் அவர் எப்பொழுதுமே எழுதுவார். அதனால் அவர் அப்படி தான் எழுதுவார், அப்படி தான் விமர்சிப்பாருங்கிறது அவரை ஏற்கனவே வாசிக்கிறவர்களுக்கு வந்து ஒரு இயல்பான விஷயம்தான். அது வந்து இது வந்து பொதுமக்களுக்கான பிரச்சனை இல்லை. அதில் அவரே அவர் அவரே என்ன சொல்கிறாருனா, இந்த திரைப்படம் குறித்து நான் ரிலீஸ் ஆன டயத்தில் இந்த கட்டுரையை நான் வந்து வெளியிடலை, விமர்சன கட்டுரையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழித்து தான் நான் அதை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பிறருக்கு பாதிப்பு உண்டாகிறது அவருடைய நோக்கம் இல்லைங்கிறதை அவர் சேர்த்து சொல்கிறார். அது அவருடைய விமர்சனம் பார்க்க. அந்த எழுத்து வந்து படத்தை பாதிக்கும் அவர் நம்புகிறார். ஏங்க, ஒரு படத்தை பற்றி பாராட்டி எழுதுனதுனாலே படங்கள் ஓடுனதுலாம் இருக்குங்க கடந்த காலங்களில். இப்போ சோசியல் மீடியா அதிகமானதுனால நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை வந்து கேட்குறீங்க. நடிகனையும் சினிமா இயக்குனர்களையும் வந்து கொண்டாடுகிற விதத்துக்கும் எழுத்தாளர்களை கொண்டாடுகிற விதத்துக்குமான வேறுபாடு இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்கு. இல்லை, திரைப்படங்களை எழுத்தாளர்களை வந்து அனுமதிச்சுதானே சார் இருக்கு. அப்போ தங்கலானில் வந்து அழகிய பெரியவன் எழுதியிருக்காரு, தமிழ் பிரபா எல்லா படங்கள்லையும் எழுதுறாரு. அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ ஜெயமோகன் போன்றவரெல்லாம் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப கேலிக்குரியதாக மாறுது. இப்போ இந்தியன் டூலில் அவர் எழுதுனது, சர்க்காரில் எழுதுனதுலாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ எழுத்தாளர்கள்னு சொல்லும் போது ரெண்டு டிவிஷனாக மாறிடுது சார், இது எப்படி பாருங்க? இல்லை, அப்படி நம்ம வந்து எழுத்தாளர்களை வந்து பயன்படுத்தலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வாழை படம் வெளியான பிறகு பல்வேறு விதமான விமர்சனங்கள் பேசு பொருளாக மாறிச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது வந்து சாரு நிவேதிதா எழுத்தாளர் அவர் வந்து எழுதிய வாழை படத்திற்கான விமர்சனம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பமே அப்படி தான் இருக்குது, இரண்டு திரவங்களை முன்வைத்து எடுக்கப்பட்ட வெற்றி திரைப்படம் வாழை அப்படின்ட்டு ஒன்று கண்ணீர் இன்னொன்று விந்து அப்படின்னு பேசுகிறாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வாழை திரைப்படம் அதை முன்வைத்து தான் எடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? எப்பொழுதுமே அதீத உணர்வோடு ஒரு அதீத தன்மையோடு கூடிய விமர்சனங்களை முன்வைப்பது, கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி திட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பாராட்டுவது அல்லது திட்டுறது அப்படிங்கிறது சாரு நிவேதாவினுடைய வழக்கம். அவருடைய எழுத்துக்களை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை மிக கடுமையாக கண்டிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு டீச்சர் மேலே வந்து லவ் வருது அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இதை சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பதின் பருவமாக டீனேஜ் பையனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு 20-22 வயசு டீச்சரு, ஒரு இளம் வயது டீச்சரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன குறுகுறுப்பு வரத்தானே செய்யும், அது யதார்த்தம் தானே, அது வந்து அதைத்தானே ஒரு படத்தில் காட்டியிருக்காரு, ஒரு இனக்கவர்ச்சி ஏற்படுறதுங்கிறது இயல்பு தானே, அதை எப்படி நம்ம குற்றமாக கருத முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சில பேர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் என்னென்னா, இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளே என்ன விதமான அபத்தங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சினிமாக்குள்ளே சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
இப்போ இதுக்கு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஒரு நண்பர் கூட சொன்னார், பாலச்சந்தர் படத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாக்கெட் மாட்டுற சீன் இல்லாமல் ஒரு படம் கூட அவர் எடுத்ததில்லை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் எனக்கு சொன்னார். அப்போ ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் வேறு வேறு பார்வை இருக்குது. அப்புறம் சினிமாங்கிறது அடிப்படையில் ஒரு வணிக பண்டம் தான். அதை நம்ம என்னதான் கலை என்று நம்ம உயர்த்தி கொண்டாடி கொண்டாலும், பார்வையாளனை வந்து அந்த கதை வந்து ஒரு சுமை தூக்கக்கூடிய, ஒரு வாழத்தாறு தூக்கக்கூடிய ஒரு சிறுவனின் கதை. அப்போ அது ரொம்ப வந்து ஒரு சோகமயமான கிளைமாக்ஸ் வேறு இருக்குது அந்த படத்துக்குள்ள. அது வந்து எண்டு வந்து நல்லாவும் இல்லை, ஒரு எதிர்பாராத துயரமாக இருக்குது அது கிளைமாக்ஸ் காட்சி வேறு. அப்போ படம் தொடங்குறதுலையே நான் வந்து போக மாட்டேன் அங்கே அப்படின்னு அடம்பிடிக்கிற ஒரு சிறுவன் திறந்து தொடங்குகிற கதை ஒரு விபரீதமான ஒரு முடிவில் போய் படம் முடிகிற இடத்துல வரைக்கும், அப்போ முழுக்க இது வந்து ஒரு துயர காவியமாக தான் வந்து அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஒரு துயரங்களின் தொகுப்பாக தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் என்டர்டெயின்மெண்ட்டாக எதை தான் வைக்கிறது அப்படின்னா, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் ஒரு சுவராசியப்படுத்தணுமேங்கிறதுக்காக ஒரு டீச்சர் மேலே அவனுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு, ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் வச்சுருக்கிறாரு. ஆனால் என்னென்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. பாரதியார் படத்தில் கூட அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தையோட பழகிறத குறித்து, அந்த மயில் போல பொண்ணு ஒன்று சாங்கெலாம் கூட, அந்த குழந்தை பருவத்து காதல் பற்றிலாம் படங்கள் வந்திருக்கு ஏற்கனவே. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே ரெக்கன் ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி கண்ணம்மாங்கிற சாங் வந்திருக்கு. பல படங்கள் அது மாதிரி வந்திருக்கு. இது ஒன்றும் புதிய முயற்சியெல்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக ஓவர் டோஸாக போய் அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி மாதிரி, அப்புறம் அந்த அந்த குத்துப்பாட்டுக்கு ஆடுறது மாதிரி, அந்த மாதிரியான அந்த அந்த பூங்கொடி அப்படிங்கிற டீச்சர் மேலே இருக்கிற பாட்டு, அந்த கட்சி இப்போ முகர்ந்து பார்க்கறது அப்படிங்கிற கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிற உணர்வு வந்து ஒரு பேரண்ட்ஸோட மனநிலையிலேருந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பதவதைப்பு அதுக்குள்ளே இருக்குது. என் லைஃப்லேருந்து அதை எடுக்கிறேன்னு தானே சார் அதை கிளைம் பண்ணுறாரு. இல்லைங்க, எல்லாமே லைஃப்லேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், கடந்த காலங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் வர்றான், தாய்மாமன் வர்றான், யாராவது ஒரு சொந்த டீச்சர் வாத்தியார் வர்றான், அவங்க யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறவன் போய் ஒளிஞ்சு நின்று குடிப்பாங்க, ஊருக்கு அப்பாலாம் போய் ஸ்மோக் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போயும் அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க ஒளிஞ்சு தான் குடிக்கிறாங்க. எதுக்குன்னா, வந்தாலும் ஒரு சிகரெட்டு கேட்பாப்புல அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, குற்ற உணர்வாக ஒரு காலகட்டங்களில் குடிக்காட்சிகளையோ ஸ்மோக் பண்ணுற காட்சிகளையோ ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற காட்சிகள்லையோ ஒரு சின்ன ஒரு ஒரு நாசுக்காக ஒரு ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு இடம்னு ஒரு இடம் இருந்துச்சுல, இந்த இடத்துல இருந்தக்கூடிய அந்த தயக்கம் இருக்குல்ல, சரக்கு அடித்தா தப்பு இல்லை, இந்த இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணால் தப்பு இல்லை, ஒரு டீச்சரை சைட் அடித்தா தப்பு இல்லைங்கிற ஒரு மனத்தடை இருக்கு இல்லையா, இதை வந்து சினிமா வந்து அங்கீகரிக்கிறது மூலமாக அந்த மனத்தடையை உடச்சி விட்ருவோம். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் படங்களில் நிறையா சிகரெட் குடிக்கிற காட்சி வந்ததுனால இப்போ நீங்கள் எல்லா படங்கள்லையுமே பாருங்கள், ஸ்மோக்கிங் இல்லாத சீன்ஸே இல்லை, அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஹீரோ ஓப்பனிங்கிறது எல்லா படங்கள்லையுமே டாஸ்மார்க்கில் ஓப்பன் பண்ணுறது மாதிரி, பாரில் இருந்து டான்ஸ் ஆடுறது மாதிரியான படங்களாக தான் இருக்குது. இப்போ வந்து விஜய் படம் கூட பார்த்தீங்கன்னா, அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவரான பின்னாடியுமே ஓப்பனிங் சீன் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் எலைட்டான பாராக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஆடியன்ஸுடைய வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறதுனால, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே, பள்ளி மாணவியை காதலிக்கிறது அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையில் காதல் வசப்படுறவங்க ஓடி போகும்போது என்ன ஆகும்னா, 18 வயது பூர்த்தி ஆகாத ஒரு பெண்ணை மைனரை கடத்திட்டான்னு சொல்லி வழக்கு போடுவாங்க, பல பேர் சிக்கலில் மாட்டியிருக்கான். அப்போ சினிமா என்ன ஆகும்னா, பல விஷயங்களில் வந்து சினிமா வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிற ஒரு இடமாக சினிமா மாறிடுதுங்கிற ஒரு ஒரு சூழல் அதற்குள்ளே இருக்குது. அதனால சமூக பொறுப்புணர்வு உள்ள இயக்குநர்களாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கொஞ்சம் நல்ல படம் எடுக்கக்கூடியவர், சமூக அக்கறையோடு கூடிய படம் எடுக்கக்கூடியவர், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக படம் எடுக்கக்கூடியவர், சமத்துவத்தை சொல்லக்கூடியவர், இந்த வாழை படத்தில் அதெல்லாம் இல்லைன்னு, அது அந்த மாதிரி காட்சிகளை தவிர்த்திருக்கலாங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயமாகவும் இருக்கு. இது சாரு நிவேதாக்கு தான் அந்த என்ன தோன்றி இருக்குங்கிறது அல்ல, அவர் எழுத்துல அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு, அவர் வந்து அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தாம பல பேர் வந்து இந்த கருத்தை வந்து சொன்னவங்க உண்டு. அப்போ ஒரு படம்னு ஒன்று வரும்போது ஒட்டுமொத்தமாக பாராட்டணும் அல்லது ஒட்டுமொத்தமாக திட்டணும் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. ஒரு படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயங்களை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, அதே வாழை திரைப்படத்தில் அவங்க அக்காவுக்கு ஒரு காதல் இருக்குன்னு ஒரு காட்சி இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாலும், நீங்கள் குத்துப்பாட்டு வச்சுருந்தாலும், அல்லது அதுக்குள்ளே எவ்வளோ காட்சிகளை நீங்கள் நீட்டிச்சிருந்தாலும், இந்த விமர்சனத்தை யார் வைக்க மாட்டாங்க. ஒரு பள்ளி மாணவனுக்கு அப்படிங்கிற இடத்துல வயதில் மூத்த ஒரு ஆசிரியை வந்து காதலியா பார்க்கிற இடம் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சாதாரண பொது புத்தியில் இருக்கிறவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் கண்களால் எதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் திரைக்காட்சியில்
காட்சிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வகையான லாஜிக். அந்த டெக்ஸ்ட் தானே பிரச்சனையா இருக்கு, அந்த டெக்ஸ்ட் தானே பிரச்சனையா இருக்கு. என்னன்னா இப்போ வாழை திரைப்படம் வந்து தாய்லாந்தில் நடக்கிற ஒரு செக்ஸ் எக்ஸிபிஷன் தான் அது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமை நானும் ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக வந்து வெட்ட வெளியில் வந்து ஒரு இதான காட்சியை பார்க்கறது மாதிரி தாய்லாந்தில் நடத்துகிற செக்ஸ் ஷோ வாழை திரைப்படம் அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறேன். அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அவரு. அது ஏற்புடைய கருத்து இல்லை, அது நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கான படமாக அது கிடையாது. அது வந்து சும்மா ஒரு போகிறப்போக்கில் தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து, அதாவது அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ டீச்சரை வந்து ஏதோ வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்கன்ற அளவுக்கு மோசமாக எழுதுறாரு. அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னும் சொல்கிறாரு, இப்போ ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கில் போகிறதுன்றது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பெரும் கனவாக கூட இருக்கலாம். ஒரு மொபைட்டில் அந்த பூங்கோட்டை டீச்சர் வந்து அவனை கூட்டின்னு போகிறாங்க. நீங்கள் அந்த காட்சியை வந்து என்னென்னா ஒரு போஜா பண்ணுற அளவுக்கு தான் வந்து அந்த காட்சி இருக்குது அப்படின்ற லெவலுக்கும் இறங்கி பேசுறாரு. இது அவருடைய பார்வை, அது அவருடைய எல்லா கருத்தையும் நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அவர் விமர்சிக்கவே இல்லை. அந்த விமர்சனத்தை பத்தி இப்ப பிரச்சனை எழும்பவே இல்லை. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதை ஒரு உதாரணமா சொல்கிற விஷயங்கள் தான் அப்படித்தான் எழுதுவாரு. அவருடைய தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை வாசி நவீன இலக்கியவாதி. அவருடைய எழுத்துக்களை எல்லாமே வந்து நவீனமா இருக்கு, தன்மை கொண்ட எழுத்து தான் அவர் எப்பொழுதுமே எழுதுவாரு. அதனால் அவர் அப்படி தான் எழுதுவார், அப்படி தான் விமர்சிப்பாருங்கிறது அவரை ஏற்கனவே வாசிக்கிறவர்களுக்கு வந்து ஒரு இயல்பான விஷயந்தான். அது வந்து இது வந்து பொதுமக்களுக்கான பிரச்சனை இல்லை. அதில் அவரே அவர் அவரே என்ன சொல்கிறாருனா, இந்த திரைப்படம் குறித்து நான் ரிலீஸ் ஆன டயத்தில் இந்த கட்டுரையை நான் வந்து வெளியிடலை, விமர்சன கட்டுரையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழித்து தான் நான் அதை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பிறருக்கு பாதிப்பு உண்டாகிறது அவருடைய நோக்கம் இல்லைங்கிறதை அவர் சேர்த்து சொல்கிறார். அது அவருடைய விமர்சன பார்வை. அந்த எழுத்து வந்து படத்தை பாதிக்கும் அவர் நம்புகிறார். ஏங்க, ஒரு படத்தை பற்றி பாராட்டி எழுதுனதுனாலே படங்கள் ஓடுனதெல்லாம் இருக்குங்க கடந்த காலங்களில். இப்போ சோசியல் மீடியா அதிகமானதுனால நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை வந்து கேட்குறீங்க. சேது படத்தை வந்து ஆனந்த விகடன் வந்து அந்த காலகட்டத்தில் எழுதின விமர்சனத்தால் தான் அந்த படமே வெற்றி பெற்றுச்சு. எழுத்து வந்து என்ன சாதிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறைக்கு வந்து சோசியல் மீடியா இப்போயும் எழுத்து இருக்கு, சோசியல் மீடியாவில் படிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நிறையா சோசியல் மீடியாவில் பாராட்டி எழுதுனதுனால தான் வாழைப்படம் வெற்றி பெற்றுச்சு. அதுவும் எழுத்து தானே. நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவனும் கட்டுரை எழுதுகிறவனும் பாராட்டி எழுதுகிறவனும் எல்லாரும் சேர்ந்து தாங்க ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறான். அந்த படத்தை யாரும் வீழ்த்தலை. நீங்கள் சொன்ன கவுண்டன் பாளையத்தை பற்றி யாரும் விமர்சனமே பண்ணலை. ஏன்னா அது சினிமா கலகளை எவனும் சேர்க்கலை. அது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வராது, அது அது கலைப்படைப்பே அல்ல. அதோடு அதை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாரு நிவேதாவுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சாரு நிவேதா ஏற்கனவே அங்காடி திருப்படம் இருக்கலையா, அது குறித்து கடுமை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுன ஒரு படத்தை அவர் கடுமை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் கடந்த காலத்தில். அது வந்து அவருடைய பார்வை. அதனால் ஒரு எழுத்தாலே சுதந்திரமாக சிந்திக்கிறவனுக்கு நமக்கு ஆதரவாக மட்டும்தான் சிந்திக்கணும். நம்ம ஆதரவாக சிந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வந்து நம்ம பேஜில் போடுவோம், இவர் நம்மளை பாராட்டியிருக்கிறாருன்னு மாற்று கருத்து சொல்லும் போது அது அவருடைய உரிமை, அது கருத்து உரிமை அது. அதனால் அவர் பேசியது அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை, அல்லது அந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கும் அந்த அவசியம் இல்லை. அவர் சொன்ன அனைத்து கருத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், மாரி செல்வராஜ் எடுத்த எல்லா படங்களையுமே மக்களும் கூட பெரிய அளவில் எல்லா படத்தையும் கொண்டாடினாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய பரியேறும் பெருமாள் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருந்துச்சு. கர்ணன் படத்தை வந்து பல பேர் வந்து கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த மாமன்னன் படம் குறித்து ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு. அதாவது வணிக வெற்றி என்பது வேறு, கலைப்பூர்வமாக ஒரு படத்தை அணுகுவது, இந்த படம் வந்து குவாலிட்டியான படமா இல்லையா அப்படின்னு பேசுறதுன்னு ஒரு வகை இருக்கு. அதில் ஒரு எழுத்தாளன் வந்து இந்த படைப்பு தரமானது என்பதனால தான் அவர் விமர்சனமே செய்கிறார். மக்களும் கொண்டாடிட்டாங்க. அதனால வந்து கொண்டாடுவதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அது மாதிரி திட்டுறதுக்கு உரிமை இருக்கிறது, விமர்சிக்க உரிமை இருக்கிறது. ஒருத்தரை நம்ம ஒரு பொருட்டாக கருதுனா தானே நம்ம அவரை பற்றி பேசுவோம், அப்படியும் அதை எடுத்துக்கலாம். அதனால் சாருணி வேதா சொன்ன அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அர்த்தம் அல்லது அவருக்கு அவருடைய கருத்து உரிமையே நம்ம வந்து அவர் விமர்சன பூர்வமாக ஒன்றை அணுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சினிமாவுக்குள்ளே அவரே வந்து ஒரு ரைட்டராக வந்து எழுதணும்ன்ட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவரை இப்போ யாரும் அங்கீகரிக்கல அவரை பெரிய அளவில். ஒரு மிஸ்கின் மாதிரி ஒரு சிலரை டிஸ்கஷன்லாம் கூப்பிட்டாங்க. எழுத்து சார்ந்து தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒருவரை வந்து சினிமா உலகம் பயன்படுத்தி கொள்ளவிடையங்கிற கோபமும், நடிகனையும் சினிமா இயக்குநர்களையும் வந்து கொண்டாடுகிற விதத்துக்கும் எழுத்தாளர்களை கொண்டாடுகிற விதத்துக்குமான வேறுபாடு இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. இல்லை, இப்போ திரைப்படங்களை எழுத்தாளர்களை வந்து அனுமதிச்சு தானே சார் இருக்கு. அப்போ தங்கலானில் வந்து அழகிய பெரியவன் எழுதியிருக்காரு, தமிழ் பிரபா எல்லா படங்கள்லையும் எழுதுறாரு.
அப்படியே ஆப்போசிட்ல இப்ப ஜெயமோகன் போன்றவர்கள் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப கேலிக்குரியதா மாறுது. இப்ப இந்தியன் டூல்ல அவர் எழுதுனது, சர்க்காரில் எழுதுனதுலாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப எழுத்தாளர்கள் சொல்லும் போது ரெண்டு டிவிஷனா மாறிடுதே சார், இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி நம்ம வந்து எழுத்தாளர்களை வந்து பயன்படுத்தலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல நான் சொல்றது என்னன்னா, எழுத்தாளர்கள் பயன்படுத்தப்படுறாங்க, முன்பு எழுத்தாளர்கள் பயன்படுத்தப்பட்டதுக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முன்னாடி எப்படின்னா, சினிமாவுக்கென்றே எழுதக்கூடிய கதை சொல்லிகள்னு ஒரு வகை இருந்தது. ஆர் செல்வராஜ், கலைமணி, கலைஞானம், வந்து பேராசிரியர் ரத்னகுமார், அது ஒரு பெரிய வரிசை இருந்துச்சு. அதை வந்து நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே லிட்ரேச்சரில் வந்து சிறுகதை எழுதுகிறவங்க, நாவல் எழுதுகிறவங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அழகிய பெரியவன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், பாஸ்கர் சக்தி, இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இலக்கியத்தில் ஓரளவுக்கு முத்திரை பதித்த எழுத்தாளர்களை கொண்டு வந்து ஒரு டைரக்டர் என்ன செய்வார்னா, நான் ஒரு லைன் வச்சுருக்கேன், ஒரு கதை வந்து ஒரு கதைக்கிறதுக்கிட்ட இந்த தீமை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் எழுத சொல்கிறாங்க. இந்த வெறுமனே வசனம் எழுத முடியாத கதையை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கதையாசிரியர் என்ற கான்செப்ட் இல்லை. கதாசிரியர்களுக்கு என்று ஒரு வகை இருந்தது. அதை நம்ம வந்து கடந்த காலங்களில் அன்னைக்கிளி ஆர் செல்வராஜில் தொடங்கி ஒரு பெரிய நீண்ட தொடர்ச்சி நமக்கு இருந்துச்சு. அதை தொலைச்சிட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த டி ராஜேந்தர் மாதிரி, பாக்கியராஜ் மாதிரி ஆளுகெல்லாம் கதை திரைக்கதை வசனம்னு எல்லாமே அவங்க பேரே போட்டுக்கிற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணாங்களோ, அப்போ இயக்குனர் என்பவர் வந்து காட்சிப்படுத்துகிற ஒரு கதையை, அந்த எமோஷனலாக அந்த சினிமா லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷுவல் மேக்கர் தான் அவர் காட்சியை மாற்றக்கூடியவர் தான் அப்படிங்கிறது இல்லாமல், அவரையே கதை சொல்லியாக நம்ம மாற்றிட்டோம். அதனால் தமிழ் சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன கதை வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. மலையாள சினிமாவில் வந்து ரைட்டர்ஸ் இன்னும் வந்து ஹானர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் அந்த வகையை வந்து பாதுகாக்கிறாங்க. அதனால தான் வித்தியாசமான படங்கள் இங்கே திரும்ப திரும்ப வருது. நம்ம அரைச்ச மாவை அரைப்போமா, துவச்ச துணியை துவப்போமான்ற மாதிரி ரிப்பீட்டடாக வந்து எல்லா படத்துலேயுமே ஹீரோ ரவுடியாக இருக்கான், வந்து குத்துப்பாட்டு ஆடுறான், வந்து அந்த ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்ஸ் நிறையா வருது இல்லையா. எந்த ஹீரோ படத்துக்கு போனாலும் ஒரே மாதிரி சாயல் உள்ள கதைகள் நிறையா வர்றதுக்கு ரைட்டர்ஸ் ஒரு பஞ்சம் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணாமல் விடும்போது இது மாதிரியான எழுத்தாளர்கள் தங்களை அங்கீகரிக்கலைங்கிற கோபத்திலையும் இந்த மாதிரி கல்லறிகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மதுரை நடக்கிற புத்தக திருவிழா, அதில் வந்து விஜய் டிவி புகழ் ராமர் அவர்கள் நகைச்சுவை நடிகர், திரைப்படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காரு, அவர் வந்து பேசுகிறதா இருந்தது. அவர் மதுரையை பூர்வமாக கொண்டவர் அப்படின்றதுனால அழைச்சாங்களான்றது நமக்கு அது கெஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் பங்கேற்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சவுடனே ஒரு பக்கம் வந்து புத்தகத்தை பற்றி பேச இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் இப்போ போகிறாங்க. ஆனால் அவர் ஒரு கிராம அலுவலர்களாக இருக்கிறார், விஓவாக இருக்கிறாரு. ஆனால் இப்போது அந்த பேனர் வைக்கிறாங்க, யார் யார் எதை எதை பற்றி பேச போகிறாங்கன்றதில் அது மதுரை ராமரோட புகைப்படத்தில் அந்த கருப்பு டேப்பு போட்டு ஒட்டியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டது? நீங்களும் வந்து மேடையிலலாம் போயிட்டு பேசுகிறவர் தான், இப்போது இது எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் குறிப்பிடுகிற அதே மதுரை புத்தக கண்காட்சியில் நானே சிறப்பு ஆற்றியிருக்கிறேன். கடந்த காலங்களில் பல புத்தக கண்காட்சிகளில் பேசிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அது என்னென்னா, இன்றைக்கு புத்தக வாசிப்பு பெருமளவில் வந்து பிரிண்ட் மீடியாவுக்கான ஒரு வாசகர் பரப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குறவங்களே கூட பல பேர் வாங்கி செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கிறான், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அல்லது முடியலைன்னு பல பேர் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ அது வந்து முழுக்க முழுக்க எழுத்தாளர்கள் சார்ந்த ஒரு இடம். அது அங்கே எழுத்தாளர்கள் குறித்து பேசுவதற்கான ஆட்களுக்கு பதிலாக ஏற்கனவே விஜய் டிவியில் வந்து கலக்கப்போவது யார், காமெடி ஷோலெல்லாம் பண்ணி அவங்க அது மூலமாக கோவில் நிகழ்ச்சிகளில் வந்து சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க, பல்வேறு நகைச்சுவை மன்றங்களுக்கு போகிறாங்க. அதை அவங்க கமர்ஷியலாக ஜோக் சொல்கிற இதுக்கான இடம்னு நகைச்சுவை மன்றங்கள் நிறையா இருக்குது. இப்படி கமர்ஷியலாக பட்டிமன்றம் போகிறாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் வணிக பேச்சாளர்கள்னு ஒரு வகை இருக்கிறது, பெரிய காசு வாங்கிட்டே போகிறாங்க. 1 லட்சம் கொடு 1.5 லட்சம் கொடுன்னு மதுரை முத்து மாதிரி ஆளுகள்லாம் வந்து பணம் வாங்கிட்டு பல இடங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுங்கன்னு சொல்லிலாம் பேச்சாளர்கள் போகிறாங்க. நம்ம அவங்க மீது பொறாமை இல்லை, அவங்களுடைய வளர்ச்சி, அது அவங்க சந்தோஷமாக அது கொண்டாடட்டும், அது பிரச்சனை இல்லை. புத்தக கண்காட்சி அவர்களுக்கான இடமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. புத்தக கண்காட்சி யாருக்கான இடம் அப்படின்னா, இவர் ஒரு புத்தகத்தை வெளிச்சம் படுத்துவதற்கான, விளம்பரப்படுத்துவதற்கான இடம். இந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு, இப்படி ஒரு கவிதை இருக்கிறது, இப்படி ஒரு கட்டுரை இருக்கிறது, இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது, இந்த உலகத்தில் வந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்டு வந்து ஓரிடத்துல வந்து சந்தைப்படுத்துவதன் வழியாக ஒரு புதிய அலையை உருவாக்குறதுக்கான இடம். அங்கே வந்து 4 ஜோக்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி இடமாக அதை மாற்றுகிறது இருக்குல்ல, அது ஒரு வகையில் அநாகரிகமானது. நகைச்சுவை தவறல்ல,
சிந்தனையோடு கூடிய நகைச்சுவையை வந்து நம்ம ஏற்கலாம், வெறும் நகைச்சுவை என்பதை ஏற்க முடியாது. அதனால் ராமரை வந்து நீக்குவது தான் சரியானது, அது சரியானது தான் செஞ்சுருக்காங்க. இப்போ வாசிக்கிறவங்கள வந்து அந்த அரங்கத்துக்கு கொண்டு வர ஒரு, இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இப்போ சினிமாவுக்கு வணிகத்திற்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இவங்களை கூப்பிட்டு வராங்க அப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல? அப்படி புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஞானசம்பந்தன்கிற பேராசிரியர் வந்து பட்டிமன்ற நடுவராலாம் இருக்கிறவர், சினிமாவில் கூட நடிகரெல்லாம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூட நடிக்கிறார். அவர் வந்து நகைச்சுவை பேச்சாளர், ஆனால் இலக்கியம் பேசுவார். இலக்கியத்துக்குள்ளே ஒரு அவர் சோர்வடையும் போது ஒரு நகைச்சுவை சொல்வார், மறுபடியும் இலக்கியம் தான் பேசுவார். ஏன் வந்து திருக்குறள் அந்த காலத்திலேயே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க தெரியுமா, நிறையா வரி எழுதுனா படிக்க மாட்டாங்கிறதுக்காக மெசேஜ் வடிவத்திலேயே வந்து திருக்குறள் எழுதியிருக்கார் தெரியுமா அப்படி சொல்லி ஒரு கிண்டல் துணியில் வந்து அவர் பேசுவார். கைதட்டி எல்லாரும் ரசிப்பாங்க. அவர் அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு திருக்குறள் சொல்லிடுவார், ஒரு கவிதை சொல்லுவார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் சொல்லுவார். அப்படிங்கிறப்ப வாசிப்புக்கான ஒரு சின்ன தூண்டலை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. வெறும் நகைச்சுவை பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வகை வந்து அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை. எப்படி வந்து ஆன்மீக சொற்பொழிவை போய் ஒரு பைத்தியக்காரன் வந்து ஸ்கூலில் போய் முன்ஜென்மம்னு பேசுகிறானா, அதுக்கு எவ்வளோ தவறானதோ அது மாதிரியான தவறான முன்னுதாரணமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ அது மாதிரி பேசக்கூடிய ஆடல் தான் வந்து பாரதி பாஸ்கர் அவர்கள். ஏற்கனவே அந்த ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் பிரச்சனையாச்சு. இப்போ அவர்களுக்கான இடம் வந்து இன்னுமே உறுதி செய்யப்பட்டு தான் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பாரதி பாஸ்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சன் தொலைக்காட்சி மாதிரி முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பேச்சாளர்கள், அவங்களுக்கு ஒரு கூட்டம் வருங்கிறக்காக தான் அவங்கள கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு அதிகமான பணம் கொடுத்து தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க நகைச்சுவை பேச்சாளர் கிடையாது. அவங்க வந்து இந்த பட்டிமன்ற ராஜா பேசும்போது எதிர்வினையாக பேசும்போது காமெடியாக மாறுமே தவிர, அவங்க சீரியஸான பேச்சாளர் தான். அவங்களுடைய அந்த சமய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில், அந்த அயோத்திக்கு கோவிலுக்கு போன மாதிரி விஷயங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்கலாம். அதுக்காக அவங்க இலக்கிய பேச்சாளர் இல்லைன்னு வகைப்படுத்த முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற வேறு சிந்தனைகள் அப்படிங்கிறது அவங்க அவர்களுக்கான இடம் வந்து உறுதி செய்யப்பட்டுட்டே இருக்கல, அதுதான் அது 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 நீங்கள் சொல்கிற விமர்சனம் சரியானது. சமய சார்பற்றவர்களை அழைக்கணும், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவங்க அழைக்கணும், வகுப்புவாதி சார்ந்த சிந்தனை உள்ளவர்களை அழைக்கக்கூடாதுங்கிற உங்கள் கருத்து சரியானது. அதோடு இதை ஒப்பிட தேவையில்லை. அவங்க வேறு இலக்கியம் சார்ந்து நிறையா பேசக்கூடியவங்க, அதனால் அந்த அந்த கணக்கில் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான மத துவேஷங்களை வந்து ஆழ்மனதில் வைத்திருக்கக்கூடிய உயர்சாதி மேட்டிமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களை அழைக்கக்கூடாதுங்கிற சரியான விஷயம்தான். உண்மையான சிந்தனையாளர்களை, மக்களை நேசிக்கக்கூடியவர்களை, நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் சரியான கருத்தாக இருக்கும்.